அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியை நம்ம பெண்கள் சம்பந்தமா கொஞ்சம் பார்க்கலாமா? இன்னைக்கு பெண்கள் மத்தியில நம்ம பார்த்தோம்னா பெரிய பெரிய பிரச்சனையா வராங்க. ஏன் குடும்ப பிரச்சனையா கூட இருக்கு, அழுகுறாங்க, கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இதற்கெல்லாம் காரணம் உடல் மனது. இது வர்றதுக்கு காரணம் லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், அவசரம், ஆத்திரம், கோபம், டென்ஷன். இதனால எல்லாம் தான் இன்னைக்கு பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட், பிசிஓடி, சினைப்பையில் நீர்க்கட்டிகள், முறையற்ற மாதவிடாய் பிரச்சனை இதனால தான். சரி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு, உடல் பருமன், இப்படி ஒன்னொன்னா 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 எல்லாமே லிங்க் இருக்கு. இதனால இன்னைக்கு பெண்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ பீரியட் வரலன்றாங்க, சரி பாக்குறோம், வெயிட் ஏறிட்டே போகுது, பீரியடும் வரல வெயிட்டும் ஏறிட்டு போகுது. சரி, அப்புறம் அங்க போய் செக் பண்ணா ஒரு பக்கம் தைராய்டு இருக்கும், இன்னொரு பக்கம் அனிமிக் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சினைப்பையில் நீர்க்கட்டி, இப்படி பிரச்சனைகள். இதுக்கு வந்து ஆபரேஷன் இல்லாமல் நல்லா பண்ணிடுறான், அது பிரச்சனையே இல்லை. அவங்க எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்துருது. இப்ப சிலருக்கு பார்த்தனா ஒரு பக்கம் தான் லெப்ட் சைடு ஓவர் இல்ல, சிஸ்ட் இருக்கு, இத்தனை சைஸ் இருக்குன்னு வரும். சிலருக்கு ரெண்டு பக்கம் இருக்கு வரும். சிலருக்கு பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய சைஸ், 11, 12, 17 சைஸ் எல்லாம் இருக்கு. உடனே போயிருவாங்க. 4 இருந்தாலும் பயம், 5 இருந்தாலும் பயம், 11 சைஸ் இருந்தாலும் பயம். ஆனா நம்ம ட்ரீட்மெண்ட்ல அது 4 mm இருந்தாலும் கவலைப்படாதீங்க, 11 mm, 19 mm இருந்தாலும் கவலைப்படாதீங்க. கரெக்டா வாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ரிப்போர்ட் பிரகாரம் ட்ரீட்மெண்ட் தொடங்கலாம். டயட், ட்ரீட்மெண்ட் பிளஸ் டயட் ஃபாலோ பண்ணும்போது 1 மாதத்துல குணம் ஆனவங்களா இருக்காங்கோ, 6 மாதத்துல குணம் ஆனவங்களா இருக்காங்க. நிறைய ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்கேன். பிசிஓடி எல்லாம் வந்து அறுவை சிகிச்சை இல்லாம குணமாக்குறதா எங்களோட வேலை. நீங்க கரெக்டா கடைபிடிச்சீங்கன்னா கரெக்டா சரியாயிடும், பயப்பட தேவையில்லை. கடைப்பிடிக்கலன்னா அப்பதான் பேஷண்ட் ரிப்போர்ட் நான் பாக்குறேன், உனக்கு எவ்வளவு வருடமா இருக்குமா? எனக்கு 10 வருஷமா இருக்குங்க. இன்னும் சிலர் எனக்கு வயதுக்கு வந்ததுல இருந்தே இருக்குதுங்க. அப்ப பார்த்தா 10 வருடம், 12 வருடம், 15 வருடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு என்ன நம்ம அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்றோம்? மெயின் வந்து பேஷண்ட் மனநிலையிலயும் சில மாற்றங்கள் தேவை. கண்டிப்பா. எப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப பிசிஓடி ப்ராப்ளத்துக்கே எடுத்துக்கலாம், உணவெல்லாம் மாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய ஈடுபாடு இல்லை. தெரியவே தெரியாது. தெரியாது. டைட் நான் என்ன சாப்பிடணும் அதான் எனக்கு பிடிச்சது அப்படிதான் சாப்பிடணும். பிசிக்கல் எக்ஸசைஸ் டைம் இல்லை, அதனால எக்ஸசைஸ் செய்ய முடியாது. மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம், இல்ல ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கணும். இதுதான் அவங்களோட நிலைப்பாடா இருக்கு. இப்படி இருந்தா திரும்ப திரும்ப ஒண்ணு கிளியர் ஆகாது. சரி, இப்ப இங்க இங்க என்னோட ஒரு க்வெஸ்சன் மக்களுக்கு புரியறதுக்காக, ஆபரேஷன் பண்ணா திரும்பி வராதோ? பத்தி இருக்கிற கட்டி கிளியர் ஆகுமே ஒழிய, இப்ப செய்யறாங்க, இந்த மாதம் போறாங்க பிசிஓடி, என்ன ஆபரேஷன் பண்ணி பிசிஓடி எடுத்துடுறாங்க, அடுத்த மாதமே வந்துருதே. அப்போ ஆபரேஷன் ஒரு தீர்வா? அதனால நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம், உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் சிகிச்சையும் மிக மிக அவசியம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ பிசிஓடிக்கே பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கு அப்படின்ற போது சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் ரொம்ப தள்ளி தள்ளி வரும், இல்ல வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வரும் ஃப்ளோ, இல்ல ரொம்ப ஜாஸ்தியா வரும். திரும்ப அந்த எக்ஸஸ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு திரும்ப அது மருந்து மூலமா தான் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா வரும். வர வைக்கிறதுக்கும் மாத்திரை எடுக்கணும், திரும்ப நிக்க வைக்கிறதுக்கும் மாத்திரை எடுக்க வேண்டியதா இருக்கு. அதாவது ஒண்ணு பீரியடே வராது. ஆமா. இல்ல வந்தா டெய்லி ஸ்பாட்டிங் இருந்துட்டே இருக்கும். இன்னும் சிலருக்கு மாத்திரை எடுத்தாதான் பீரியட் வரும். இன்னும் சிலருக்கு ஒன்ஸ் பிளீட் ஆக ஆரம்பிச்சா அது போயிட்டே இருக்கும், மாத கணக்கான கூட நிக்காது. இதெல்லாம் பிசிஓடினால வரக்கூடிய பிரச்சனை. அப்போ இங்க அவங்க உணவு கட்டுப்பாடும் இருந்தாகணும், ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். அப்ப அவங்களோட பர்சனல் முயற்சி இல்லாமல் எதுவும் சரி பண்ண முடியாது. அதுல இப்ப நம்ம சாதாரணமா பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து
சுகருக்கு சாப்பிட வேண்டிய மருந்து, டயபெட்டிஸ்க்கு எடுத்துக்க வேண்டிய மருந்து சில பேர் எடுத்துக்கிறாங்க, அதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட சக்கரை நோய்க்கும் இதுக்கும் ஒரு நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அப்ப இது கொடுக்கும் போது பிசிஓடி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல கொடுக்குறாங்க. ஆனா அதை விட முக்கியமானது பேஷன்ஸ் அவங்க புரிஞ்சுட்டு வாழ்க்கையில ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அப்போ சுகருக்கும் இதுக்கும் நிறைய ஒத்துமைகள் இருக்கு அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம், நம்மளுடைய அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் தவறா இருந்தா பிசிஓடி வரும், உடல் உழைப்பு ரொம்ப கம்மியா இருந்தா வரும், அதே போல ரொம்ப ஸ்ட்ரெஸ், இப்போ ஸ்கூல் போறவங்க காலேஜ் போறவங்க கூட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. சோ அதுவும் வந்து ஒரு காரணமா இருக்கு. சோ இதை மூணையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்ப நம்ம வந்து யூட்ரைன் டானிக் பிஹெச் ரெகுலர் பண்றதுக்கான மருந்துகள்லாம் சேர்த்து எடுக்கும் போது, ஹெர்பல் மெடிசன்ஸ் ஆயுர்வேதிக் மெடிசன் எடுக்கும் போது படிப்படியா எல்லாமே ரெகுலரா வருது. ரொம்ப முக்கியமானது உடற்பயிற்சி. ஏன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு இப்ப நம்ம சாதாரணமா பிசிஓடி என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் எப்படி வருது அப்படின்னா, நம்மளுடைய ஒரு ஹார்மோன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்து நேரடி அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை, ஒரு ஆரோக்கியமான மனநிலை. அந்த ஒரு எதுவுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக டீல் பண்ணோம்னு சொன்னால் நம்ம அடிக்கடி டென்ஷன் வராது, அப்போ நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் சீராக இயங்கும், அப்போ அதுக்கு உண்டான உள்ளுக்குள்ள இருக்க உறுப்புகள் சாக இயங்கும் அப்படின்றது தான். கூடவே வந்து பார்த்துட்டா நம்ம இப்ப அவங்களுக்கு டயட் சொல்றோம், ஏகப்பட்ட டயட் இருக்கு. இப்ப வெள்ள பூசணி ஜூஸ்ல இருந்து சுரக்காய் சாறுல இருந்து கற்றாழை சாறுல இருந்து வாழைத்தண்டு சாறுல இருந்து அருகம்பில் சாறு கோதுமை புல் சாறு இப்படி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. அதே போல உணவுகள்ல பார்த்தோன்னா நிறைய காய்கறி கீரைகள் பழங்கள் இதுதான் வந்து நம்ம டயட் எடுத்துக்கணும். சமைச்சது எடுக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை, எடுக்கலாம், அளவோட எடுக்கணும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாத சிகிச்சையிலையும் குணானவங்க இருக்காங்க, 6 மாத சிகிச்சையிலையும் குணானவங்க இருக்காங்க. இதோட ரிசல்ட் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிசிஓடி சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு முதல்ல ரெகுலர் பீரியட் வரும், இர்ரெகுலர்ல இருந்து ரெகுலர் ஆகிடும். இது சரியா வரலன்னு வச்சுக்கோங்க, திருமணமான பின்பு என்னன்னா, இந்த குழந்தையின்மைக்கு முக்கிய காரணம் பிசிஓடி. இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.